With this, let us start the Tamil version. நண்பர்களே, இந்த சிவசூத்ரா 103 எதை சொல்கிறது என்றால், டிசைர் என்றால் இங்கே பேராசை. ஆசைகள் நிறைய வருகிறது, டிசைர் என்றால் பேராசை. ஆக இங்கே சிவசூத்திரத்தில் சிவன் பார்வதியிடம் சொல்லக்கூடிய இந்த 103வது சூத்திரம், எப்பொழுதெல்லாம் ஆசைப்படுகிறாயோ, பேராசைப்படுகிறாயோ, அப்பொழுதெல்லாம் உன் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறோம். இங்கே கான்ஷியஸ் என்றால், கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன? அந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு இருக்குது. அதிக அளவில் இந்த மைண்டு டாமினேஷன் பண்ணிக்கிற பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ் தெரியாது. மைண்ட் எங்கே நினைக்குது? அது பாஸ்ட்டை பற்றியே நினைச்சிட்டு இருக்குது, ஃப்யூச்சரை பற்றியே நினைச்சிட்டு இருக்குது. அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த விழிப்புணர்வு வரும்போது தான் ப்ரெசென்ட்டில் இருக்க. இங்கே ரூம் ரூமாக இருக்கும், அது அப்படியே முழுமையாக அந்த கவனம் செலுத்துவது தான் கான்ஷியஸ்னஸ். ஒரு இயற்கை மலைக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறீங்க, அப்படியே எல்லாம் மறந்துடுறீங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடியது என்ன? மனிதர்கள் எல்லாம் ஒன்று இறந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது எதிர்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூளை, அந்த மைண்ட் வந்து பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் தான் வேலை செய்யும், ப்ரெசென்ட்டில் வேலை செய்யாது. அந்த ப்ரெசென்ட்டில் வேலை செய்யக்கூடிய மைண்டு தான் கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு என்று சொல்கிறார். அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும்? அந்த மைண்டை நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில் அதை ஒதுக்கி விடுகிற பொழுது. அந்த மனது என்பது என்ன? இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தான் அந்த மனது இருக்கும். அப்போ இப்போ இருக்கிற, ஆனால் ஒன்று நீ இறந்த காலத்தில் இருக்கிற அல்லது எதிர்காலத்தில் இருக்கிற, கனவில் இருக்கிற. ஆக நிகழ்காலத்துக்கு கொண்டு வருகிற பொழுது தான் அந்த கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் என்பது விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் முழுமையாக செய்கிற பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விஷயமான அந்த சக்திகள், அது எங்கும் வீணாக போகாது. அது தேங்கிய நிலையிலே உடலில் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுகிறோம், ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்குறோம், அதில் நிறைய எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது, சக்திகள் வேஸ்ட்டாக போகுது. அதை விட அதிகமான சக்தி உள்ளுக்குள் நடக்கக்கூடிய மனப்போராட்டங்கள் மூலமாக. அந்த மனப்போராட்டம் எப்பொழுது வருகிறது? அந்த விழிப்புணர்வு 100% இல்லாத பொழுது. இப்பொழுது உதாரணத்திற்கு, எப்பொழுதெல்லாம் அந்த விழிப்புணர்வுடன் அந்த கவனமாக முழு கவனத்தை செலுத்துகிறீர்களோ, அங்கே நீங்கள் இல்லை, அந்த விழிப்புணர்வு மட்டும் இருக்கிற பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு பேரானந்தத்தை அடைவீர்கள். அங்கே உங்களுடைய முழுமையான சக்தியை அடைவீர்கள். உதாரணத்திற்கு நான் இங்கே பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாடம் எடுப்பவர், பாடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர். பாடம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் செல்கிறது. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் எங்கே இருக்கிறார்கள்? ஒன்று இறந்த காலத்திலே இருக்கிறார்கள் மனது, இன்னொன்று தூக்க நிலையிலே இருக்கிறார்கள், இல்லை நான் பேசுவதை விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாக பிரிகிறது உங்கள் மனது, இன்னும் நிறைய விஷயங்கள். ஆக பல ரூபங்கள் அடிக்கிறது உங்கள் மைண்டு, பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அங்கே என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு கேட்காது. உள்ள பல 10 டிவிஷனாக மனம் பிரிகிறது, 10 பிரிவுகளாக, 20 பிரிவுகளாக, சில பேர்த்துக்கு 30 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அங்கே மனதுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் 30 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இங்கே நான் பாடம் எடுக்கிறேன், நீங்கள் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 100% விழிப்புணர்வுடன் நீங்கள் என் பாடத்தை கேட்கிற பொழுது அங்கே கேட்கக்கூடியவர் இல்லை, இங்கே சொல்லக்கூடியவரும் இல்லை. அங்கே கேட்பது தான் மெயினாக வருகிறது. இங்கே ஸ்பீக்கரும் போயிட்டாரு, லிசனரும் போயிட்டார். அங்கே என்ன? அது நோயிங், அறிவது மட்டும்தான் இருக்கிறது. அந்த 100% விழிப்புணர்வுடன் பார்க்கிற பொழுது மனது எங்கெல்லாம் அலைப்பாய்கிறதோ அந்த எனர்ஜி எல்லாம், அந்த சக்தி எல்லாம், வீணா போவர் சக்தி எல்லாம் தேங்கி விடுகிறது மனதிலே, எங்கும் அது வீணாக போவதில்லை. அந்த விழிப்புணர்வுடன் கேட்கிற பொழுது நீங்கள் பெறக்கூடிய அந்த சக்தி 100 மடங்கு விசாலமாகிறது. அங்கே ஒரு தெய்வீகத்தன்மையை பார்க்கிறீர்கள், பிளஸ் என்று சொல்லக்கூடிய பேரானந்தத்தை பார்க்கிறீர்கள். இயற்கை காட்சிகளை, நீர்வீழ்ச்சிகளை பார்க்கிற பொழுது புல் அரிக்கிறது, அந்த புல் அரிப்பு தான் அந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வுடன் 24 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலைதான் பேரானந்த நிலை, அதுதான் என்லைட்மெண்ட் நிலை என்று சொல்வார்கள். ஸோ பொதுவாகவே எல்லா மதங்களும் என்ன சொல்கிறது?
பேராசை படுகிற பொழுது அந்த பேராசையை வேறுடன் அறுக்க வேண்டும், அதனுடன் சண்டையிடு, ஆசைப்படாதே, அப்படி எல்லாம் அதன் சொல்கிறது. இங்கே சிவசூத்ராலே சிவன் சொல்கிறார் பார்வதியிடம், அப்படி ஒரு ஆசைப்படுகிறாய், பேராசைப்படுகிறாய், அந்த பேராசை மூலமாக பல பிரச்சனைகள் வரும் என்று அறிகிறாய், அந்த மாதிரி பேராசைப்படுகிற பொழுது அதை என்ன செய்ய வேண்டும், சண்டையிடாதே, அதனால் மனதிலே வைத்து கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே, அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பேராசையை நீ அழித்து விட வேண்டும். அதை எப்படி அழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்ற நிலையிலே பார்க்காதே. ஒரு பொருளை ஆசைப்படுகிறாய், ஏற்கனவே ஆசைப்பட்ட அந்த ஆசை வந்து விதையாக உள்ளே விதைக்கப்பட்டு அது முளைத்து செடியாக மரமாகி வளர்ந்து விட்டதென்றால் ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கை முழுக்க பெரும் போராட்டம்தான். இந்த போராட்டம் என்னாகிவிடுகிறது, உடலில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை வீணாக்கிவிடுகிறது, மனக்குழப்பங்களை உண்டாக்குகிறது. ஸோ இங்கே எப்பொழுதெல்லாம் புதிதாக ஒரு ஆசை வருகிறதோ, அந்த ஆசை வருகிற பொழுது அதனால் பேரழிவுகள் இருக்கும் என்பது உனக்கு தெரியும். இருந்தும் நீ ஆசைப்படுகிறாய், அந்த நேரத்திலே அந்த ஆசையை முழு விழிப்புணர்வுடன் பார். அங்கே மைண்ட் வேலை செய்யக்கூடாது, மூளை வேலை செய்யக்கூடாது, முழு விழிப்புணர்வு, மூளையை தூக்கி அங்கே ஒதுக்கி வச்சு விடுகிறாய். நிகழ்காலத்திலே அந்த ஆசையை பார், கோபமாக பார்க்கிறாதே, எதிரியாக நினைத்து பார்க்காதே, ஜஸ்ட் சும்மா பார்வையாகவே மாறிவிடு. அந்த ஆசையை மட்டும் பார்த்து கொண்டே இரு, விழிப்புணர்வுடன் பார்த்து கொண்டே இரு. அப்போ பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்னாகி விடுகிறது, அந்த ஆசை, அந்த விதை திடீரென்று ஒரு புகை மூட்டமாக காற்றுடன் காற்றாக கலப்பதை பார்க்கிறீர்கள். அப்பொழுது அந்த பேராசையை வென்று விட்டீர்கள். மனம் அமைதியடைகிறது, சாந்தமடைகிறது, பேரானந்த நிலைக்கு வருகிறீர்கள். மிகச்சக்தி அடைந்தவர் போல் உணர்கிறீர்கள். ஸோ அநேகம் பேர் முனிவர்கள், அநேகம் பேர் சாதுக்கள், அநேக துறவிகள் பார்த்தீர்கள் என்றால் அசிங்கமாக தோன்றுகிறார்கள். பேராசையை அடைப்பதற்காக, பேராசையை வேரோடு அழிப்பதற்காக அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இமயமலையிலும் பல சாதுக்கள். அது தவறு. ஆசைகளுடன் போராடி கொண்டிருக்கிற பொழுது அங்கே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய இரு துருவங்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஒரு துருவம் இன்னொரு துருவத்துடன் தினம்தோறும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளே ஒரு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. மகாபாரதத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போரை போன்று அநேகம் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்கள் மூலமாக என்னாகிவிடுகிறது, உன்னுடைய சக்தி விரயமாகிவிடுகிறது. ஒரு ஆசைப்படுகிறாய், அந்த ஆசை உன்னுடன் சண்டை கொண்டிருக்கிறது. அந்த ஆசையை வேறிருப்பதற்காக நீ அந்த ஆசையுடன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாய். ரெண்டும் அடிப்படையாக உன்னிடமிருந்து வரக்கூடிய அந்த சக்தி, அது விரயமாகி கொண்டிருக்கிறது. சண்டையிட்டு முடித்து நீ ஜெயித்தாலும் கூட ரொம்ப சோர்வடைந்து விடுகிறாய், மிகப்பெரிய சோர்வடைந்து விடுகிறாய், மனச்சோர்வடைகிறாய், மனதிலே உற்சாகத்தை இழந்து விடுகிறாய். அந்த ஆசையை வேரோடு வெட்டு விட்டாலும் கூட, ஏனென்றால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த ஆசையை அழித்து விடுகிறாய். இங்கே சிவசூத்திரத்தில் சிவன் சொல்லக்கூடியது, ஆசை எந்த வகையிலே முளைத்தாலும் அது உனக்கு நன்மை விளைவிக்காது, தீமைதான் விளைவிக்கும் என்று அறிகிற பொழுது அந்த ஆசையை பார் விழிப்புணர்வுடன். எதை பற்றியும் நினைக்கக்கூடாது மைண்டு, அதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆசை, அது உன்னுடைய பார்வை, அந்த ஆசையும் பார்வையும் கலந்து விடுகிறது. அந்த பார்வை மூலமாகவே அந்த ஆசை தவிடு பொடியாகிவிடுகிறது. எந்த விதமான கோபமாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலோ எரிச்சலாகவோ அதை ஒழிக்க வேண்டும் என்ற பார்வையாலோ அல்ல, கருணையுடன் பார்க்கிறாய். அந்த ஆசையை கருணையுடன் பார்க்கிற பொழுது அந்த ஆசை அழிந்து விடுகிறது. அந்த அழிந்து விடக்கூடிய அந்த நேரத்திலே நீ பிரம்மாம்சி என்று சொல்லக்கூடிய தெய்வாம்சமானவனாக ஆகிவிடுகிறாய், மிகப்பெரிய சக்தியை பெற்றிருக்கிறாய். இங்கேதான் புத்தர் ஞானம் அடைந்தது போல, என்லைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஞானம் அடைந்தது போல, கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன் தான் கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய கடவுளனுடைய ராஜாங்கத்துக்கு உள்ளே நுழைய முடியும் என்று சொல்கிறார் சொர்க்கத்திலே. த
தட்டுங்கள் கதவு திறக்கப்படும், சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படும் என்று சொல்கிறார். இந்த மன போராட்டத்துடன் நீ அங்கே சொல்கிற பொழுது கதவை என்ன முட்டி மோதினாலும் கதவை திறக்க முடியாது. பேராசைகள் வருகிற பொழுது அமைதியாக சாந்தமாக மன அமைதி சாந்தத்துடன் அந்த கதவை சொர்க்கலோக கதவை கண்ணால் அப்படி பாருங்க, கதவு திறந்துவிடும். மிகப்பெரிய வரவேற்பு உங்களுக்கு அளிக்கப்படும். ஸோ நண்பர்களே, காலையிலிருந்து இரவு வரை மனதிலே மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், ஆசைகள் அடைவதற்காக 100 ஆசைகள் வருகிறது, அதில் ஒரு ஆசை கூட நீங்கள் அடைய முடியறதில்ல தான் பிரச்சனை. அந்த மனது என்பது ஒரு குரங்கு. அந்த மனது செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் அந்த மனது உன்னை விழிப்புணர்வுடன் இருக்க வைக்கவே வைக்காது. மனதை எப்பொழுது தூக்கி ஓரமாக ஒதுக்கி விடுகிறாயோ அதுவரை அந்த விழிப்புணர்வு வராது. விழிப்புணர்வு என்பது என்ன? நிகழ்காலத்திலே இப்பொழுது இங்கே இருக்கிறாய், அதுதான் விழிப்புணர்வு. இறந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை. மனது இன்னும் வேலை செய்கிறதில்லை. டபுள் பர்சனாலிட்டியாக ஸ்பிளிட் ஆகிறதில்லை. 20 துருவமாக நான் ஒன்று சொல்லும்போது நீ என்ன வேறொன்று நினைப்பதில்லை. வேறொன்று நினைத்தாய் என்றால் அப்புறம் போராட்டம், மனப்போராட்டம். 3 நினைச்சினா இன்னும் பெரிய போராட்டம். 4 ஒரே நேரத்தில் 4 எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கிறாய். அப்படி அந்த விழிப்புணர்வுடன் இருக்கிற பொழுது மனதை ஓரங்கட்டி தூக்கி எறிந்துவிட்டு அந்த விழிப்புணர்வுடன் இருக்கிற பொழுது மிகப்பெரிய சக்தி உன்னுடைய ஆற்று ஊற்றாக உன் மனதில் இருக்கிற பொழுது அங்கே முகம் தெய்வாம்சமாக மிளிர்கிறது, மின்னுகிறது. உள்ளுக்குள்ளே போராட்டம் இருக்கிற பொழுது உன்னுடைய தாய் தந்தை காதலன் காதலி நண்பர்கள் சொந்தம் பந்தம் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் தன்மையை கண்டு ஒதுங்குவார்களே தவிர நெருங்க மாட்டார்கள். இங்கே சாந்தமும் அமைதியும் மகிழ்ச்சியும் இன்பமும் அந்த விழிப்புணர்வுடன் இருக்கிற பொழுது புதிய புதிய நண்பர்கள் காந்தம் போன்று நீ ஈர்ப்பாய். இந்த சூத்திரம் மூலமாக இந்த விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வுடன் அந்த ஆசையை பேராசையை பார்க்கிற பொழுது, அந்த பேராசை நன்மை விளைவிக்காத பேராசைகளை பார்க்கிற பொழுது, அது விதையாக இருக்கிற பொழுதே தவிடு பொடியாகிவிடும். அது காற்றுடன் காற்றாக அது கலந்துவிடும். ஸோ ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு இனி உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் என்னென்ன ஆசைகள் பேராசைகள் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய பேராசைகள் வருகிற பொழுது அதை என்னுடைய விழிப்புணர்வு மூலமாக முழுமையாக அந்த விழிப்புணர்வாகவே அந்த ஆசையை பார்த்து கருணையுடன் அதை கருணையுடன் அதை விதையாக இருக்கிற பொழுதே அதை நான் அழித்து விடுவேன் அல்லது அதை மறையச் செய்வேன். நான் 2 துருவங்களாக இருக்க மாட்டேன். மனதிலே 2 துருவங்களோ 4 துருவங்களோ 5 துருவங்களோ இருந்து எனக்குள் ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்க மாட்டேன். விழிப்புணர்வுடன் இருக்கிற பொழுது அங்கே போராட்டங்களே கிடையாது. மனம் அமைதியடைகிறது, சாந்தம் அடைகிறது. மிகப்பெரிய சக்தி எனக்குள் ஊற்றெடுக்கிறது என்பதை உணர்கிறேன். இனி வரும் காலங்களில் இதுவரை மனதில் இருக்கக்கூடிய பல ஆசைகள் பேராசைகள் அந்த போராட்டங்களுக்கு இன்றுடன் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தேங்க்யூ.